அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஈத் விலாக் பார்க்க போகிறோம். நாங்கள் அரப்பான போச்சுருந்தோம், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தான் இதெல்லாம். நாங்கள் நோன்பு திறந்துக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் பாங்க சொல்லலை, பாங்க சொன்னோடனே நோன்பு திறந்துருவோம் இன்ஷால்லா. நோன்பு திறந்துட்டு பசங்க மருந்து நீட்டாங்க, மருந்து நீட்டிகிட்டே இருக்கிறந்தாங்க. நாங்கள் வந்து மருந்து நீடலை, ஏன்னா என் மச்சி மக கல்யாணம் இருக்கிறதுனால நான் மருந்து நீடலை, பசங்க மட்டும் மருந்து நீட்டாங்க. சரி, நம்ம மருந்து நீடாட்டி நம்ம அதோட வேலையை ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு நான் பக்கத்துலேயே நம்ம உள்ளடமெல்லாம் கிண்டுறதுக்காக நம்ம வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் வெட்டிடுவோமேன்னு நான் பக்கத்துலேயே நான் ஒரு கட்டரை வச்சு வெட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பரோட்டா மாவுக்கு பனைஞ்சி வச்சுட்டேன். ஒரு 3 மணி வாக்கில் மாவு பனைஞ்சி வச்சுருந்தேன். நோன்பு திறந்துட்டு மாவையும் நான் வீசி வச்சுருவோம் அப்படின்ட்டு நான் மோஸ்ட்லி வந்து நான் பரோட்டா வந்து கடையிலலாம் வாங்க மாட்டேன். எப்போவுமே சரி நான் வீட்டில் செய்யணும்னு தான் நினைப்பேன். எதுவாக இருந்தாலும் ஏதாவது முடியலை அப்படின்னா தான் நான் பரோட்டா கடையில் வாங்குவேன். அதுவும் பெருநாங்கும் போது நம்ம கையால் எல்லாமே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டில் தான் செய்வேன். அதில் நான் பரோட்டா மாவு வீசி வச்சுருவோம் அப்படின்ட்டு வீசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பரோட்டா மாவு வீசிட்டு நம்ம எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு பரோட்டா மாவு வளர்த்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு நான் மித்த வேலையெல்லாம் பெருநாக்குள்ள வேலையெல்லாம் பசியாறைக்குள்ள இதெல்லாம் பார்த்துருவோம் அப்படின்ட்டு கிளம்புனேன். அப்புறம் ஷர்ட்லாம் அயன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் வச்சுட்டேன். அப்புறம் நான் வந்து காட்டன் சாரீ தான் எடுத்தேன். அதை கூட இன்னும் நான் பிரிக்கவே இல்லை. இதுக்குண்டான சட்டையை நான் பிளெயினில் வெட்டி தச்சிட்டேன். அதனால் இந்த புடவையோட சட்டை எடுக்கலை. இது என் பெரிய பொண்ணுடைய புடவை, ஜருக்கு புடவை. அவங்க அதான் இன்றைக்கி கட்ட போகிறாங்க. நல்லா சூப்பரான கலராக நல்லா இருந்துச்சு, என் பிள்ளைக்கு பிடிச்ச கலரு. அதான் இன்றைக்கி அவங்க கட்ட போகிறாங்க. நான் இது என் சின்ன மகளுடைய ட்ரெஸ்ஸு, அன்றைக்கி திருவாரூரில் எடுத்தோம் இல்லையா, எவ்வளோ நல்லா அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வெள்ளை கலரில் என் பிள்ளைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கலர் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நல்லாயிருக்கு இல்லையா. இது வந்து 1850 ரூபா தான். நல்லா ஷாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் சிகப்பாக இருந்துச்சு, அதனால் பரவாயில்ல. நான் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கேன், நான் எடுத்துட்டேன். இது ஹிஜாபு, இதைத்தான் நாங்கள் 3 பேரும் காலையில் போட போகிறோம். அதையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு பிறகு கிச்சனுக்கு போயிடுவோம், சமையல் ஆரம்பிச்சிருவோன்ட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். இப்போ நம்ம ஆணத்தை தாளித்து விட்ருவோம் அப்படின்ட்டு முக்கியமாக ஆணத்து வேலையை நாம் ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயத்தை வதக்கிட்டு இன்றைக்கி நான் இறச்சி தான் வாங்கியிருந்தேன், கோழி வாங்கலை. இறச்சி பெருநாண்டா இறச்சி இருந்தால் தான் நமக்கு சரியாக வரும். அதனால் நான் ஆணத்தை தாளித்து விட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கறியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நான் வேலையை முடிச்சுவோம் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். நல்லா கறியெல்லாம் தாளித்து விட்டுட்டு வட்டில பற்ற வச்சுருவோம் அப்படின்ட்டு குக்கரில் போட்டுட்டு நான் வட்டலப்பம் வைக்க போயிட்டேன். மிக்ஸி ஜாரில் நம்ம உடச்சி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போதைக்கு அடிச்சுக்கிட்டு நின்றால் சரியாக வராது, அதனால் நம்ம மிக்சியில் போட்டோம்னா சீக்கிரம் அது இதாகிடும், ரெடி ஆகிடும். அதுக்காக நான் மிக்ஸி கப்பில் முட்டையை உடச்சி ஊற்றி ரெடி பண்ணுறேன். குக்கரில் வச்சுருவோம். குக்கரில் வச்சுட்டா நல்லா சூடாக இருந்துக்கிட்டே இருக்கும் காலையில் வரைக்கும். நான் ஒரு 12:30 வாக்கில் தான் வேலை ஆரம்பித்தேன். இப்போ நம்ம இந்த குக்கரில் ஊற்றி அதை வச்சுருவோம். இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்தா தான் நமக்கு சரியாக வரும். ஏன்னா கொஞ்சம் நேரம் தூங்கணும் இல்லையா, அதுக்காக ரெடி ஆகிடுச்சி. நெய் ஊற்றி நம்ம குக்கரில் இதை தூக்கி வச்சிடலாம், அது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், வட்டலப்பத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. இது ரெடி ஆகிட்டாக்கா நமக்கு வட்டலப்பம் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் 2 துண்டு டவுன் பண்டையில் போட்டேன், வாடை இருக்கணும் இல்லையா அதுக்காக. அப்புறம் ஜால் இருக்கு மாவு கரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவையும் ரெடி பண்ணிட்டேன். நான் மாவை கரைச்சி அதையும் நம்ம வீசிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜாலரி வீசுறதுக்கு முன்னாடி உள்ளடத்து கிண்டிட்டாக்கா நமக்கு அந்த ஜாலரை சுட சுட வச்சு நம்ம மடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் உள்ளடத்து கிண்டத்துக்கு போயிட்டேன். நம்ம கடாயை வச்சாச்சு. இறச்சியை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னாக்கா நமக்கு சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும். அதனால் நான் அப்படி செய்கிறேன், நல்லா அரைச்சிட்டேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு. கேரட்டு உருளைக்கிழங்கு இறச்சி இதெல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா வெந்துடும். அதனால் நான் அப்படி செய்கிறேன்.
அது வெந்துட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஜாலரி வீசி வைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதனால் நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். நான் ஜாலரி முறுத்த பசுறது எப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஷலா நான் இதை ஃபுல்லாக காட்ட முடியல, ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வீடியோ நிறைய போட வேண்டியதாக இருந்ததுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு நான் செஞ்சது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கேளுங்கள். நான் அடுத்த தர இந்த வீடியோலாம் நான் போடுறேன். அப்புறம் வெங்காயத்தை போட்டாச்சு. இந்த விலாக் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரு பாடா உள்ளடங்கின்ற வேலை ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் ஜாலரி வீசிடுவோம் அப்படின்ட்டு நான் வந்து ஃபேன் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஜாலரி வீசிக்கலாம். இப்படி தான் ஜாலரி வீசணும். இதை நான் உங்களுக்கு ஒரு தடவைக்கு வீடியோ போடுறேன் தனியாக. இந்த மாதிரி நான் போட்டு எடுத்து எடுத்து நான் மடித்து மடித்து வச்சுட்டேன் ஜாலரை. ஏன்னு கேட்டால் சுட்டு சுட்டு வைக்க வைக்க நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு மடித்து வச்சிட்டோம்னா வசதியாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் அந்த மாதிரி நான் செஞ்சிட்டேன். மடக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மூடி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம ஓரம்லாம் காயாமல் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நான் சம்சா வாக்கில் தான் இந்த ஜாலரி முத்தபாவை மடக்கியிருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கா, சூப்பராக இருக்கா. இது மாதிரி மடித்து நான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் காலையில் எடுத்து சுட்டுக்கலான்ட்டு. அப்புறம் தோசைக்கல்லை வச்சு பரோட்டா சுட்டு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மணி இப்போது ரெண்டாயிடுச்சு. நம்ம சுட்டுட்டோம்னாக்கா காலையில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் சூடும் இருக்கும், அப்போதைக்கு லேசாக ஓவனில் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மணிக்கு 2:30 ஆயிடுச்சு நான் பரோட்டா சுடுறேன். ஒரு எல்லா பரோட்டாவும் சுட்டு முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி ஆகிடும். அது சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 3:45 ஆயிடுச்சு நான் கஞ்சியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கஞ்சி குண்டான பொருளெல்லாம் நான் தாளித்து விட்டுட்ருக்கேன். அவ்வளோதான், கஞ்சி வேலையும் முடிஞ்சிருச்சு. நல்லா கொதிச்சு வச்சிருச்சு. இப்போது இடியப்பத்தை சுட்டுருவோம் அப்படின்ட்டு நான் இடியப்பத்தை சுட ஆரம்பிச்சிட்டேன். அதையும் சுட்டுட்டோம்னா நமக்கு முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இடியப்பத்தை சுட்டு முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு ஃபஜர் தொழுதுட்டு தொழுவ கிளம்பியாச்சு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்ல மாசு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயம். அப்புறம் ஜாலரி சுட ஆரம்பிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ சுட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம சாப்பிட போயிடலாம். எல்லாம் தொழுதுட்டு வந்து எல்லாம் பசியாரோடு இருப்பாங்க. நம்ம வந்து பசியாரையெல்லாம் கொண்டுட்டு போய் கூடத்தில் வச்சிடலாம். வாங்க எப்படி நான் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. உங்கள் வீட்டில் எப்படி, நீங்கள் என்ன செஞ்சீங்க அதெல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்கங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இவ்வளோ தான் செஞ்சுருக்கேன். பரோட்டா, முத்தபா, இடியப்பம், ஜாலரு, வட்டலப்பம், கஞ்சி, இறைச்சியானம், அப்புறம் தண்ணி தட்டை, அவ்வளோதான் நான் வச்சுருக்கேன். இது போதுமா? கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நான் இவ்வளோ பசியாக பண்ணியிருக்கேன், நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.